நம்ம சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் காரர் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் பிஜேபியும் அதாவது பாஜகவும் கம்யூனிஸ்டும் தான் வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஒன் இந்தியா மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களை வந்து ஒரு சிறப்பு பேட்டி கொடுக்குறாரு கார்த்திக் சிதம்பரம். அதில் வந்து பாஜகவை சேர்ந்தவங்களும் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ குடும்ப வாரிசுகளோ அரசியலில் இல்லை, மற்ற எல்லா கட்சியிலும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இந்த குண்டு என்னன்னாக்க, இப்போ திமுகவை சேர்ந்தவங்களுக்கும் காங்கிரஸை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு கோபத்தை உருவாக்கின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக கூட்டியில் இருந்துக்கிட்டு இப்படி கார்த்திக் சிதம்பரம் பேசலாமா நம்மளை அவதூறா அப்படிங்கிற விஷயத்த வந்து கண் சிவக்க பார்த்துக்கிருக்காங்க. இந்த கண் சிவந்துக்கு இருக்கும்போது அவர் அடுத்து ஒரு அடுக்கையும் வைக்கிறாரு, ஏன்னா அவங்கள சமாதானம் பண்ணோம்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிருக்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், அவங்க நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒன் இந்தியா மீடியாவுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக பேசினார் அப்படிங்கிறது சித்த பார்த்துருவோம். சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கிறது தான் ஒன் இந்தியா மீடியா. இந்த மீடியாவுக்கு வந்து ஒரு சிறப்பு பேட்டி கொடுக்குன்னு சொல்லி சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்தை அழைக்கிறாங்க. அவரும் போகிறார். போன உடனே அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. கேள்விகளோடு சேர்ந்து அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வந்து பல அரசியல் கட்சிகள் செயல்படுது. அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னாலே தாத்தா பேரன் மகன் இப்படி குடும்ப வாரிசு வாரிசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டுப்பாட்டில் தான் பல அரசியல் கட்சிகள் இயங்குது. ஆனால் ஒரு குடும்பத்தில் கட்டுப்பாட்டில் இயங்காத கட்சிகள் அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்டும் பாஜகவும் தான் அப்படிங்கிறாங்க. இந்த பாஜகவிலையும் கம்யூனிஸ்டில் இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தலைவர்கள் வந்து தன்னுடைய வாரிசுகளான மகனோ இல்லை பேரனோ இல்லை கொள்ளு பேரனோ இல்லை மகளோ இல்லை பேத்தியோ இந்த மாதிரி யாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்கள் இந்த மக்க பெருமக்க பெண்மா மக்க இந்த மாதிரி யாருமே கொண்டு வந்து அரசியலில் முன்னிலைப்படுத்தி அவங்களையும் வந்து வளர்த்து விடலை அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக சொல்லிட்டாரு. இதில் இந்தியாவில் மற்ற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குது. அதாவது தாத்தா பேரன் மகன் சித்தம்மக்க பெருமக்க அக்கா தங்கச்சி மாமே மச்சா இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கட்சிக்குள்ளே வச்சு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி, இது இங்கே மட்டுமா அப்படின்னா, இல்லைங்க, இது வந்து இலங்கையில் இருக்குது. இலங்கையில் ராஜபக்சே இருக்கார் பார்த்தீங்களா, ராஜபக்சேருடைய குடும்பத்தை கட்டுப்பாட்டில் தான் இலங்கையுடைய அரசியலும் நடக்குது. அதே மாதிரி வங்காளத்துலேயும் சரி, வங்காளத்தில் இப்போ பயங்கர சண்டை நடந்துக்கிருக்கு, மக்களுடைய புரட்சி உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி கலவரமாகிருக்கு. இருந்தாலும் அங்கேயும் வந்து ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் தான் அரசியலை இயங்கி இருக்கு. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, ஜப்பான் இருக்கு பார்த்தீங்களா, ஜப்பான்லேயே தாங்க, ஜப்பான்லாம் வந்து 70% வந்து ஒரே குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அங்கே வந்து அரசியலே நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, தெற்காசியா ஃபுல்லாக பல அரசியல் கட்சிகள் இப்படி தான் குடும்ப அரசியல் தான் இருக்குது. அதனால் வந்து இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸவோ திமுகவோ குறை சொல்ல முடியாதுன்ட்டார். எங்கெங்கேயோ சுற்றி வளர்ச்சி என்ன சொல்கிறாருன்னா, தெற்காசியாவில் பல கட்சிகள் குடும்ப அரசியல் தான் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் காங்கிரஸும் திமுகவும் பண்ணுறோம், அதனால் எங்களை குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்ல வராரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிஜேபிலையும் கம்யூனிஸ்ட்லேயும் தான் குடும்ப அரசியலே இல்லைன்றாரு. இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தர், இல்லை மகனாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், தாத்தாவுடைய தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்காகவும் இல்லை அந்த கட்சிக்காகவும் பல தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. தியாகம் பண்ணதுனால அவங்களுடைய வாரிசுகளை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. ரைட்டு, உங்கள் தாத்தா இவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்காரு நாட்டுக்காக, அதனால் அதுக்கு அடுத்து வர வாரிசான உங்களையும் வந்து நாங்கள் நல்லவராக நினச்சி இப்படி நல்லவராக நினச்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களாம். அதனால தான் வாரிசு படியே வருதான். என் தாத்தா நல்லவராக இருந்தால் பேரன் நல்லவராக தான் இருக்கணுமா, இல்லை அதனுடைய கொள்ளு பேரன் நல்லவராக தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. தாத்தா நல்லவராக இருக்கலாம், மகன் கெட்டவராக கூட இருக்கலாம், அவருடைய மனநில அவருடைய கேரக்டர் மாறி இருக்கலாம்ல. ஆனால் வந்து இங்கே சொல்ல வர்றது, தாத்தாவுடைய நட்பேருக்காக எந்த எவ்வளோ மகன் எவ்வளோ ஒரு குடும்ப கண்ணாக இருந்தாலும் அவர் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அவர் சொல்ல வர்றார். மொத்தம் இந்த இடத்துல அவர் சொன்ன காரணம் ரெண்டு எடுத்துக்கலாம்.
பிஜேபிலையும் கம்யூனிஸ்ட்லையும் வாரிசு அரசியலே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஆசியா கண்டத்தில் ஃபுல்லாக இருக்குது, அதனால இந்தியாவில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறார். சில சமயங்களில் கார்த்தி சிதம்பரம் உண்மையை உடைச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஏதோ முட்டையை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிருக்காருங்க.